வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சாந்திஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளம் கேக் தாங்க பண்ண போகிறோம். இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, கிறிஸ்மஸ்னாவே ப்ளம் கேக் தாங்க. ப்ளம் கேக் இல்லாத கிறிஸ்மஸ் கண்டிப்பாக கொண்டாடவே மாட்டாங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்ததாக வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். வாங்க இப்போ ப்ளம் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து கால் கப் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேமை வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க. இப்போ அந்த சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இதை வந்து கண்டினியூஸாக இப்படி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இப்படி தேன் கலர் ஆகிற வரையிலும் இதை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும். இப்போ பாரு நிற மாதிரி வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடான ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறையா ஆட் பண்ணாதீங்க, மேலெல்லாம் தெரிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும், இல்லைனா மேலெல்லாம் தெரிச்சிடும். அரை கப்பு ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஸ்டவை திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 6 to 7 minutes வந்து இதிலேயே நல்லா வேகட்டும். ட்ரை ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஒயிட் திராட்சை, பிளாக் திராட்சை, மூணு விதமான கலர், அதாவது டியூட்டி ப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி 7 minutes ஆயிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ண தண்ணியும் கூட கொஞ்சம் கூட இல்லை, இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அடுத்தது மிக்ஸி ஜாரில் 1/4 cup வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்தது 2 பட்டை, 4 ஏலக்காய், 4-5 லவங்கம். இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். சுகரை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு, இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணுறேன், 1 teaspoon வெளியிலா எசன்ஸ், பவுடர் பண்ண சுகர். அடுத்தது இது எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண போகிறேன். இந்த முட்டை வந்து நல்லா க்ரீம் மாதிரி வரணும், அது வரையிலும் பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண முட்டை வந்து நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது 1/4 cup வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன், இதை வந்து நல்லா ஊறிக்கிட்டு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பட்டர் வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டால் போதும். போதும், அவ்வளோதான், இனிமேல் வந்து பீட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது இது மாதிரி ஒரு சல்லி எடுத்துக்கோங்க. 1 cup மைதா ஆட் பண்ணுறேன், 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon குக்கிங் சோடா, அதாவது பேக்கிங் சோடா. இப்போ எடுத்திருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை இப்போ வந்து சலிச்சிடலாம். அடுத்தது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்பேச்சில் வச்சு ஒரே டைரக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கண்டென்ட் ஃபுட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். அவ்வளோதாங்க, இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மோடில் வந்து மாற்றிடலாம். அடுத்தது மோடில் பேட்டர் ஆட் பண்ணிடலாம். மோல்டை வந்து டேப் பண்ணிக்குவாங்க. மோல்டு கீழே ஆயில் என்ன பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் நான், பட்டர் பேப்பர் மேலேயும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து ஒட்டாத வரும். பேட்டர் மேலே வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன்.
அடுத்தது இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பேக் பண்ண போறோம். குக்கர் எடுத்திருக்கேன், இதுல வந்து சால்ட் ஆட் பண்றேன். இதுல வந்து சென்டர்ல ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறேன். இதுல வந்து கேஸ் கட்டையும் எடுத்துட்டேன், விசிலும் எடுத்துட்டேன். இப்ப வந்து மூடிடலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஃப்ளேமை வந்து நான் ஹை ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வந்து இதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட்டரை இது உள்ளார மெதுவாக வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பேக் ஆகிறதுக்கு வந்து 55லேருந்து 1 ஹவர் ஆகும். அவங்கவுங்களுடைய ஃப்ளேமை பொறுத்து வந்து டிஃபர் ஆகலாம். ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக லோவில் வச்சுக்கோங்க. நம்ம பேக் பண்ண வச்சு இப்போ 1 ஹவர் ஆச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் 45 மினிட்ஸில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தேன், வேகலை. டூத் பேக்கு இல்லைன்னா இது மாதிரி ஃப்ரூட் ஸ்டிக்கு இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. இது இப்போ வந்து மெதுவாக எடுத்துடலாம். கேக் பூரா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பின்னாடி டிமோல்ட் பண்ணிடலாம். மேலே இருக்க பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து கேக்கு கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்ததாக வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.